ஆற்றல் இல்லாத இடமே இல்லை. சக்தி நுழைய முடியாத ஒரு இடம் ஒன்று உலகத்தில் இருக்கா அப்படின்னாக்கா கிடையாது. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இந்த ஆற்றல், இந்த சக்தி. அதை பயன்படுத்தி நம்ம வாழ்வில் எல்லாவித வெற்றிகளுக்கும் மேன்மைகளுக்கும் நாம் அதை பங்குதாரராக ஆக்கி கொண்டு உயர்வடைந்து கொண்டே செல்லலாம் என்பதை மனம் மலரட்டும் மூலம் நாள்தோறும் நாம் நல்ல பல சிறப்பான செய்திகளை பகிர்ந்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா எனர்ஜி தான் இருக்குது. எல்லா இடமும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. எல்லா வடிவத்திலும் இந்த சக்தி நமக்கு வந்து நிறைய உதவிகளை நமக்கு செய்துட்டு இருக்கு, செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்திக்க நாம தான் தவறுறோம். ஒவ்வொரு முறையும் தியானம் பண்ண 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 நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த தியானம் பண்ண பண்ண எனர்ஜி வைஸ்ல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். நியூட்ரிஷியஸாக நம்ம சாப்பிட சாப்பிட உடல் போஷாக்காக எப்படி ஆகுதோ அதே மாதிரி எனர்ஜியை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி 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 பண்ணுற ப்ராக்டிஸில் என்ன ஆகுனாக்கா எனர்ஜி நிறையா இதாயிரும், நிறையா வர ஆரம்பிச்சிடும். பில்லர் ஆஃப் லைட் அப்படின்னு நம்மளோட உச்சந்தலையிலேருந்து விண்ணுக்கு வந்து ஒரு லைட்டு, ஒரு இது அங்கேருந்து வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் லைட்டு நம்மளோட உச்சந்தலை வழியாக வந்து நம்மளுடைய தலை உடம்பு இல்லை வந்து நாடிஸ் வழியாக முக்கியமாக பரவி கால் வழியாக போய் பூமி மையம் வரைக்கும் தொடர்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து தன்னுடைய கண்களாலேயே, இந்த ஊனக்கண்களாலேயே பார்த்தவங்களும் இருக்கிறாங்க, ஞானக்கண்களால் பார்த்தவர்களும் இருக்கிறாங்க. இப்போ கேமராவும் வந்துருச்சு, கிர்லியன் கேமரான்னு ஒரு கேமரா இருக்குது. டாக்டர் ஃபோரன்சிக்கின்றவர் இன்வென்ட் பண்ணார். அந்த கிர்லியன் கேமரா வழியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீப்புளோட எனர்ஜி தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, இன்றைக்கி நல்லா தியானம் பண்ணி பூமியை பிளஸ் பண்ணுறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த எனர்ஜி ஷேர் பண்ணுறீங்க அப்படி அப்படின்னாலே உடனே உங்களோட தலையில் இருக்கிற இந்த பில்லர் ஆஃப் லைட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு நூல் அளவுக்கு இருக்கும். தியானம் பண்ணாத போது அது ஒரு சாதாரண மனிதர்களுக்கெலாம் ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு நூல் அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் பண்ணோடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் முதல்ல பண்ண ஆரம்பிச்சிக்கன்னா நூல் அளவுக்கு இருக்கிறது வந்து ஒரு 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 விரல் அளவுக்கோ இல்லை ரெண்டு விரல் அளவுக்கோ அதோட இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அளவு. அதுக்கு அடுத்தடுத்த நாள் நீங்கள் டெய்லி இதை செய்ய 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 இது நல்லா இந்த அந்தக்கரணான்னு சொல்கிறாங்க. அந்த அந்தக்கரணா அந்த பில்லர் ஆஃப் லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே போகுது. அதோட விளைவு நீங்கள் உட்காந்த இடத்துல அப்படியே சுற்றியே நல்ல செமையாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ வந்தாலே செம எனர்ஜியாக தெரியல, பயங்கரமாக இல்லை வைப்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே நம்மளோட அந்த எனர்ஜி வந்து நமக்கு நல்லா உள்ள காரண எனர்ஜி தான். இதை வந்து நம்ம உணர முடியாது, உணர ஆரம்பிச்சிட முடியும். அப்போ வந்து நம்ம டோட்டல் சரண்டரும். நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஒளி ஒளிக்கு தான் நம்ம அந்த இதை வந்து நம்ம சரண்டர் பண்ணிடணும். ஏன்னா எல்லாரும் மற்ற மனிதர்களுக்கு வந்து ஒளி தெரியவே இல்லை அப்படின்னாலும் இந்த தேகம்தான் தெரியும் இல்லையா. அவங்க தேகத்தை தான் பார்த்துட்டு செமையாக இருக்குது வந்தாலே அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க பார்த்து சொல்கிறது இந்த தேகத்தை தான், தேகத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. அங்கே நமக்கு சூக்ஷ்மமாக புரிய வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து திஸ் கிரெடிட் கோஸ் டு தட் லைட்டு. அந்த லைட்டோட பவர் தான் அவங்க அதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அகங்காரம் எழுந்துக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன உபாயம் இது. ஓகே, திஸ் கிரெடிட் கோஸ் டு லைட்டு என்ன ஓஷோ சொல்வார், நீ போகிற இடெல்லாம் வந்து உனக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு நீ இருக்கிற இடம் அப்படி இருக்கா, நீ பேசினா அப்படி இருக்குது, நீ வந்தா அப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த என்லைட்னிங் இது வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்னடா ஒருத்தர் சொல்லினா பரவாயில்ல, நிறைய பேர் சொல்லும்போது நமக்கே புரியும் ஆஹா ஏதோ நடக்குது போல இருக்கு அப்படின்னு. சரி சரி, என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நீயே நீயே சரண், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சரண்டர் பண்ணிடணும். இங்கே தான் நிறைய பேர் கவுந்துருவாங்க. நிறையா பேரை கவுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து நமக்கு தடையாகவே இருக்கும்.
அதனால் அந்த தடையை நம்ம ஜெயிக்கணும்னா இந்த ஆற்றலோடு ஒன்றி இணைந்து நம்ம செயல்படணும். இந்த ஆற்றல் நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்மளை அதுதான் வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் இந்த தியானத்தில் இது பண்ணணும். மேலும் இன்னும் இந்த ஆழ்மனதின் சக்தியை குறித்து அடுத்த வர எபிசோடில் பார்ப்போம். தியானத்தின் நிலையில் நீங்கள் நல்ல காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக முக்கியமாக காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாழியாவது உட்காந்து இந்த லைட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆல்ஃபா ஃப்ரீக்குவென்சியோட கனெக்ட் பண்ணிவிட்டு போங்க. அதுவே வந்து உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸை கொடுக்கும், ஹெல்த் வைஸ், மைண்ட் வைஸ், ஸ்பிரிட் வைஸ். இந்த நிகழ்வை இங்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.